ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, உம்முடைய அன்புக்காக, பராமரிப்புக்காக, உம்முடைய வழிநடத்துதலுக்காக, பாதுகாப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும் தியானம் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கவும் எங்களை உமக்கென்று அர்ப்பணிக்கவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நாம் அனைவருடனும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் ஆபிரகாம் குடும்பத்தின் இரண்டாம் பகுதியை பற்றி தியானிக்க இருக்கிறோம். கடந்த வாரம் தியானித்த முதல் பகுதியில் ஆபிரகாமின் விசுவாசமும் கீழ்ப்படிதலும், விசுவாசமும் தெரிந்தெடுத்தலும், விசுவாசமும் வாக்கு தத்தமும் என்பதை பற்றி நாம் தியானித்தோம். தொடர்ச்சியாக ஆபிரகாமை பற்றி நாம் தியானிப்பது நம் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாயிருக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆபிரகாமின் குடும்பம் இரண்டாம் பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக அவிசுவாசமும் சோதனையும், ஃபெய்த்லெஸ்னஸ் அண்ட் டெம்டேஷன் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமின் குடும்பத்தில் வந்த அவிசுவாசமும் சோதனையும் என்பதை 16:1-16 21:1-21 நாம் பார்க்க முடியும். 15:4-5 உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனை உனக்கு சுதந்திர வாளியாய் இருப்பான் என்றும், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்றும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் 16:1 சாராளின் அவிசுவாசத்தினாலும் சந்தேகத்தினாலும் சோதனை வருகிறதை நாம் பார்க்கிறோம். 16:2 கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், ஒருவேளை ஆகார் மூலம் என் வீடு கட்டப்படும் என்று சாராள் மூலமாக ஆபிரகாமுக்கு சோதனை வந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், ஆகையால் அவரிடம் இதை நாம் விட்டு விடுவோம் என்றோ அல்லது அவர் வேலைக்காக காத்திருப்போம் என்று ஆபிரகாம் கூறி சோதனையை மேற்கொள்ளாமல் ஆபிரகாம் சாராளுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நமக்கும் கூட பணம், பதவி, அந்தஸ்து, தகாத பழக்கங்கள் ஆகியவற்றின் மூலமாகவும் சோதனைகள் வரலாம். அதை போன்று நமக்கு அருமையானவர்களான கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், நெருக்கமான நண்பர்கள் மூலமாகவும் சோதனைகள் வரலாம். பொதுவாக நமக்கு வேண்டாதவர்கள் அல்லது நமது சத்துருக்கள் மூலம் சோதனை வந்தால் நாம் மிக கவனமாக இருப்போம். ஆனால் நமக்கு அருமையானவர்கள் மூலம் வந்தால் எளிதில் சோதனையில் நாம் விழ நேரிடும். ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையுடனும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரின் நேரத்திற்காக காத்திராமல் ஆண்டவரின் திட்டத்தை சாராள் தனது கையில் எடுத்து செயல்பட ஆரம்பித்ததால் நன்றாக இருந்த அவர்களது குடும்பத்தில் தொடர்ச்சியாக பிரச்சனைகளும், குறை கூறுதலும், பழி போடுதலும், வெறுப்பும் பகைமையும் உண்டானதை நாம் பார்க்கிறோம். 16:5-6 ஆகார் கர்ப்பமானதால் சாராள் ஆபிரகாமை குற்றப்படுத்துவதையும், ஆகாரை சாராள் கடினமாய் நடத்துகின்றதையும் நாம் வாசிக்கிறோம். 16:8-16 ஆகார் சாராளை விட்டு ஓடி போகையில் ஆண்டவர் அவளை சந்தித்து சாராளிடமே திரும்பி போய் அவளுக்கு அடங்கியிரு என்கிறார். பொதுவாக பிரச்சனைகள் வரும்போது அதை விட்டு ஓடி போவதால் மேலும் அதிக பிரச்சனைக்குள்ளாக நாம் அகப்படுவோமே தவிர ஓடி போகுதல் பிரச்சனைக்கு தீர்வாகாது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரச்சனைகளின் நடுவிலும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. 21:1-21 குறிப்பாக 10 ஆகாரையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் என்று சாராள் சொல்வதை கேட்ட ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்தபோது 12 இந்த விஷயத்தில்
சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள் என்று ஆண்டவர் கூறினார். இவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரின் வார்த்தையை விசுவாசிக்காததினாலும் ஆண்டவரின் நேரத்திற்கு காத்திராமல் அவசரப்பட்டதாலும் வந்த விளைவுகளாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பொதுவாக அநேக காரியங்களுக்காக அதிக காலம் நாம காத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை காத்திருக்கும்படி சொல்லும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவசரப்படுவதினால் அநேக விளைவுகளை சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறதற்கு ஆண்டவர் கிருபை அருள்வாராக. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது விசுவாசமும் உடன்படிக்கையும், ஃபெய்த் அண்ட் கவனன்ட். ஆபிரகாம் 75வது வயதில் ஆண்டவரின் அழைப்பை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமும் 17:1-14 வசனங்களில் ஆபிரகாம் 99 வயதான போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி ஆபிரகாமுடன் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். 17:1 வசனத்தில், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆண்டவர் ஆபிரகாமிடம் கூறினார். அதே வார்த்தையை இன்று ஆண்டவர் நம்மிடமும் கூறுகின்றார். நாமும் ஆண்டவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். 17:5 நாம் பார்க்கும் பொழுது ஆபிராமை ஆபிரகாம் என்றும், 17:15-16 வசனங்களில் சாராயை சாராள் என்றும் ஆண்டவர் இவர்கள் பெயரை மாற்றினார் என்றும் நாம் வாசிக்கிறோம். 17:7-14 வசனங்களில் ஆபிரகாமுடன் ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இதற்கு விருத்த சேதனத்தை அடையாளமாக கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நோவாவுடன் செய்த உடன்படிக்கையில் வானவில்லை அடையாளமாக கொடுத்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. உடன்படிக்கையாவது யாதெனில், கானான் தேசத்தை உன் சந்ததிக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், தலைமுறை தலைமுறையாக உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் என்பதாகும். நாமும் நம் சந்ததியும் தலைமுறை தலைமுறையாக உடன்படிக்கையின் மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாமும் ஆண்டவருக்குரியவர்கள், ஆண்டவர் நம்முடைய தேவன் என்றும், உடன்படிக்கையை நாம் கை கொள்ள வேண்டியவர்கள் என்றும், பரம கானானை நாம் சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்றும் நமது தலைமுறைகளுக்கு கூறி அறிவிக்கும்படியாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் நம்முடைய சந்ததிகளுக்கும் தலைமுறைகளுக்கும் எடுத்து கூற ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது விசுவாசமும் மன்றாடுதலும், ஃபெய்த் அண்ட் இன்டர்செஷன். சோதோம் குமராவின் பாவம் மிக கொடிதாயிருப்பதால் அதை அழிப்பதற்கு தூதர்கள் செல்கிறார்கள் என்பதை அறிந்த ஆபிரகாம் சோதோம் குமரா பட்டணத்துக்காக மன்றாடினதை 18:20-33 நாம் வாசிக்கிறோம். லோத்து செய்த தீதான காரியங்களை ஆபிரகாம் நினைக்காமல் அவனை காப்பாற்றுவதற்காக 22 ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்து 23:33 உள்ள வசனங்களில், துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ என்றும், சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றும் தன்னை தாழ்த்தி ஆபிரகாம் விசுவாசத்துடன் மன்றாடினதை நாம் பார்க்கிறோம். 19:29 தேவன் அந்த பட்டணங்களை அழிக்கும்போது ஆபிரகாமை நினைத்து லோத்தை அழிவின் நடுவிலிருந்து தப்பிப்போகும்படி அனுப்பிவிட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. 19:15-16 வசனங்களில், மனைவி குமாரத்திகளை அழைத்து கொண்டு போ என்று லோத்தை துரிதப்படுத்துவதிலும், தாமதமான போது அவர்கள் கையை பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டதிலும், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே என்று கூறினதிலும் ஆண்டவரின் மனதுருக்கத்தையும் இரக்கத்தையும் கரிசனையையும் நாம் காண முடிகிறது.
அவர்கள் அழிவிலிருந்து மீட்கப்பட ஆண்டவர் அநேக வாய்ப்புகளை கொடுத்தார். அப்படி இருந்தும் லோத்தின் மனைவி கீழ்ப்படியாமையால் பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் பாவத்தை வெறுக்கின்றவராக இருக்கின்றார், ஆனால் பாவியின் ஆத்துமாவையோ நேசிக்கிறவராக இருக்கிறார். நாம் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய நம்மால் முடியாது. பாவ வாழ்க்கையை முழுவதுமாக விடாமல் ஆண்டவரை முற்றிலுமாக நாம் பின்பற்ற முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கென்று உயர்வான மேலான சிறந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய திட்டத்தில் நாம் குறுக்கிடாமல் ஆண்டவராலே அந்த திட்டம் நிறைவேற அவருடைய வேலைக்காக காத்திருப்போம். உடன்படிக்கையின் மக்களாகிய நாம் ஆண்டவர் நமக்குரியவர், நாம் ஆண்டவருக்கு உரியவர்கள் என்று நமக்காக வைக்கப்பட்ட வாழ்வில் இயேசுவை நோக்கி பார்த்து முன்னேறி செல்வோம். பாவம் என்னும் சேற்றில் அமிழ்ந்து தங்களை அழித்து கொண்டிருக்கும் மக்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட ஆபிரகாமை போல நாமும் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அனுதின வாழ்வில் வரும் சோதனைகளை மேற்கொள்ள ஆண்டவரின் வல்லமையை நாடுவோம். மேலும் நாமும் நம் சந்ததியும் தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இவ்வுலகில் வாழ ஆண்டவர் வல்லமையும் கிருபையும் அருள்வாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, நாங்கள் இந்த நாளில் தியானித்ததின் பிரகாரம் நாங்கள் சோதனைகளில் விழாதபடி எங்களை காத்து கொள்ளும். எங்களுக்காக நீர் வைத்திருக்கும் திட்டங்கள் நிறைவேற நாங்கள் பொறுமையுடன் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களும் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு உமது பிள்ளைகளாக வாழ கிருபையை அருளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன்.